ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சதவீதம், பர்சன்டேஜ். இந்த டாப்பிக்கில் வரக்கூடிய ஒரு முக்கியமான சம் தான் வந்து பார்க்க போகிறோம். சம் பாருங்கள், ஒரு பள்ளியில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை 2000, சரிங்களா? இச்சேர்க்கை ஒவ்வொரு ஆண்டும் 5% வீதத்தில் கூடுகின்றது. 2 ஆண்டுகளுக்கு பின் அப்பள்ளியில் எத்தனை மாணவர்கள் இருப்பார்கள், சரிங்களா? இந்த மாதிரி வர்ற சம்மை எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் 5% வந்து கூடுது அப்படின்னு இருக்காங்க. ஸோ 5% நம்ம எப்படி எழுதலாம், 5/100. இதை நம்ம அடித்தா நமக்கு என்ன என்ன கிடைக்கும், 1/20 வந்து நமக்கு கிடைக்கும், சரிங்களா? இது வந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றனால இந்த 20-ஓட இந்த 1-ஐ ஆட் பண்ணிடுங்க, சரிங்களா? 20 ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 20+1 21, சரிங்களா? எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க, 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 5 செகண்ட் வருஷத்துக்கு 5/100, இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 1/20, சரிங்களா? ஸோ இதே தான் வரும். ஸோ 20 20+1 21, சரிங்களா? இப்போ ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 20 × 20 400, சரிங்களா? இங்கே என்ன வரும் அப்படின்னா 21 × 21 400 441 வந்து வரும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 400க்கு கீழே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2000 கொடுத்துருக்காங்களா, சேர்க்கையோட எண்ணிக்கை 2000-த்தை இப்படி கீழே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை இதையும் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. 20க்கு 20, 4 1 டைம் 5 டைம், சரிங்களா? இப்போது இந்த 4 4 4 1 இதையும் 5-ஆல் வந்துட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. நம்ம கிடைக்கிறது 5 20 0 22. ஸோ என்ன வரும், 2205. இதான் வந்துட்டு ஆன்சர்.